ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் ரெண்டு ட்ரூத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒன்று வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய சத்தியம், இன்னொன்று வந்து ரியல் லைஃப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரியக்கூடிய அந்த விஷயங்கள். அந்த விஷயங்களை வந்து உங்களுடைய ப்ரோக்ரஸுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நீங்கள் வந்து சொசைட்டியில் இருக்கிற எல்லா காரியமும் நம்ப மாட்டேன், ஒரு சில விஷயங்களெல்லாம் அக்செப்ட் பண்ணிடும், ஒரு சில விஷயங்களெல்லாம் நீங்கள் அக்ரி பண்ண மாட்டேன், ரிஜெக்ட் பண்ணிடும். இது எல்லாமே சேர்த்து யோசிக்கும் போது தான் நமக்கு புரியும் நம்ம இந்த உலகத்தை எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்குன்னு. போன காலங்களில் எல்லாமே எல்லாருமே மோசமான காரியங்கள் அப்படி சொல்லக்கூடிய சில விஷயங்களெல்லாம் இப்போ வந்து நேச்சுரலாக மாறி இருக்கு. அதாவது முன்னாடி எல்லாம் வீக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம பிரஸ்டீஜாக மாறி இருக்கு. அதனால மாடர்ன் ஹியூமன் பீயிங்ஸுக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் மாடர்ன் சொல்யூஷன்ஸ் தேவை இருக்கு. அதனால இந்த மாடர்ன் சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் மாடர்ன் சொல்யூஷன்ஸ் எங்கேருந்து கிடைக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். ஒரு மாடர்ன் வின்னரா நம்மளால எப்படி மாற முடியும், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1, சே நோ டு கேஷுவல் செக்ஸ். நீங்க ஒரு மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதாவது செக்ஸ் இஸ் எம்பவரிங். கேஷுவல் செக்ஸ்ல வந்து ஒரு மேல் ஏற்படுறேன்னா அவரை வந்து ஆல்ஃபா மேல்னு கூப்பிடுறாங்க. அவர் ஒரு ஃபீமேலா இருந்தா அவர் எம்பவர்டு விமன், ஃப்ரீ பேர்டு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஹிஸ்டரி பார்த்தா அதுல எல்லாமே செக்ஸ வந்து ஒரு வெப்பனா தான் யூஸ் பண்ணிருக்கு. செக்ஸுக்கு பின்னாடி போய் பல பெரிய சிவிலைசேஷன்ஸ் கூட நாசம் அடைஞ்சு போயிருக்கு. செக்ஸ்னா மோசம் அப்படின்னா சொல்லல. இந்தியாவில வந்து பிரிட்டிஷ் காலனிக்கு முன்னாடி செக்ஸுக்கெல்லாம் நிறைய பிரச்சாரம் இருந்தது. ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் செக்ஸ் பண்ணக்கூடிய நிறைய ஸ்டாச்சுஸ் வந்து கோவில் எல்லாம் இருக்கு. ஆனா பின்னாடி என்ன ஆயிடுச்சு தெரியுமா, இந்த செக்ஸுக்கு பின்னாடி ஒரு பியூரிட்டி இருந்தது, அது எல்லாமே போயிடுச்சு. செக்ஸ்ன்றது ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஒரு ஆக்ஷன் தான். ஆனா அதெல்லாம் விட்டு அதுல ஏதோ ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே அது பின்னால ஓடிட்டு இருக்கு. அதாவது அந்த நொடியில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பிளஷருக்கு லைஃபே ஓடி தொலைக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தால சொசைட்டியில வந்து ரொம்பவும் டாக்ஸிக் ஐடியாலஜிஸ் எல்லாம் நிறைய வந்துட்டாங்க. இந்த மாதிரி புதுசா பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மேலையும் ஃபீமேலையும் பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ வந்து நம்ம கல்ச்சரே மாறி போயிடுச்சு. ஹியூமானிட்டி அப்படின்றது இந்த உடம்பை பொறுத்தவரைக்கும் மட்டும் இருக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஒரு விஷயம் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஷுவல் அல்லாத ஒரு விஷயத்த கேஷுவலா மாட்டிடுச்சுன்னா நமக்கு எப்பவுமே கில்ட் ஃபீலிங் வந்துட்டே இருக்கும், நம்ம மேல நமக்கு இருக்கிற அந்த ரெஸ்பெக்டும் போயிடும். நம்பர் 2, ரிஜெக்ட் புவர் ஹெல்த். ஹுக்கப் கல்ச்சர் அப்படின்ற அந்த ஒரு கல்ச்சர் ஒரு சைடில் இருக்கு. ஆனா இன்னொரு சைடில் வந்து நம்ம ஹெல்த் மேல எந்த கவனமும் கொடுக்காத மாதிரி இருக்கிற ஒரு ஃபுட்டு கல்ச்சர் கூட இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில 30-40% வரைக்கும் இருக்கிற எல்லாருக்குமே ஒபேசிட்டி இருக்கு. ஃபீமேலுக்கும் மேலுக்கும் வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே காமனா இருக்கு. நம்ம டயட் மேல இருக்கிற மெச்சூரிட்டி கூட ரொம்பவும் டவுனா போயிருக்கு. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில எல்லாமே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு 30-40 ஏஜ் ஆகும்போது அப்புறம் மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் உடம்பு சரியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சு. நம்ம டிசீசஸ் எல்லாம் டீல் பண்ணிட்டே வாழ்க்கை வாழ்ந்துடணும் அந்த மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் உருவாயிருக்கு. எந்த மாதிரி நோயும் என் உடம்பில் இல்ல இந்த மாதிரி சொல்லுதெல்லாம் இப்ப நேச்சுரலே இல்ல. டாக்டர் கூட என்ன சொல்லு தெரியுமா, இந்த ஒரு மாத்திரை வந்து லைஃப் லாங் நீங்க சாப்பிடணும், இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா சொல்லுது. இது மட்டும் இல்ல, நிறைய ஸ்கின் இஷ்யூஸ், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், மென்டல் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அதே போல உங்களுக்கு நிறைய ராங் இன்ஃபர்மேஷன்ஸ், டாக்ஸிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா. இதெல்லாமே உங்களுக்குள்ள போய் உங்களை பிரெயினை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு உங்களோட டயட்ல கவனமே இல்ல. நான் சொன்னது சரிதானே, நீங்க ஃப்ரெஷ் ஃபுட்டே சாப்பிடல அப்படின்னா உங்களோட நிலை எப்படி இருக்கும், அந்த மாதிரி உணவு தான் நீங்க சாப்பிட்டு இருக்கு, அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் தான் நீங்க குடிச்சிட்டு இருக்கு. அதாவது நீங்க அந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிற பேட் ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதாவது அன்ஹெல்த்தியா வாழ்றதெல்லாம் நேச்சுரல் அந்த ஒரு ஐடியாலஜியில தான் நீங்களும் போயிட்டு இருக்கு. அன்ஹெல்த்தியா வாழ்றது நார்மல் தான், லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் நார்மல் தான் இந்த மாதிரி தானே நம்பிட்டு இருக்கு. ஆனா இது கம்ப்ளீட்டா ஒரு பிளைண்ட் ஃபெய்த் தான். ஃப்ரெண்ட்ஸ், இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லட்டா, எப்போவாவது உங்களுக்கு நாம நம்மளையே சீட் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்குதா? இருக்கும் நினைக்கிறேன். நம்ம சக்சஸ்க்காக எடுத்த நோட்ஸ் எல்லாமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மோட நோட்ஸ் நமக்கே புரியாத மாதிரி இருக்கும் இல்லையா. நோட்ஸ் எடுக்கிறது ஒரு முக்கியமான கலை தான். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு, லேர்னர்ஸ்க்கு, எம்ப்ளாயிஸ்க்கு, பிசினஸ் பர்சன்ஸ்க்கு, கிரியேட்டிவ் ஒர்க்கர்ஸ்க்கு இவருக்கு எல்லாமே கத்துக்க வேண்டிய கலை தான். ஆனா நமக்கு யூஸ் ஆகுற மாதிரியும் ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸி ஆகுற மாதிரியும் எப்படி நம்மோட சக்சஸ்க்கு தேவையான நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும்? இதுக்கு சில மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. பெரிய சக்சஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் கூட இந்த மாதிரியான நோட்ஸினுடைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புக் இருக்கு, அதுதான் ஹவு டு டேக் ஸ்மார்ட் நோட்ஸ். இது ஒரு தமிழ் ஓடிய புக் தான். குக்கு எஃப்எம்ல இருந்து தான் எனக்கு இது கிடைச்சது. குக்கு எஃப்எம்ல இருந்து இந்த மாதிரி நிறைய புக்ஸ் என்ன ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்ல, குக்கு எஃப்எம்ல இருக்கிற ஆடியோ புக்ஸினுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. நீங்க ஒரு வாட்டி என்டர் பண்ணி பாருங்க. இன்னும் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன தெரியுமா, இவ்வளவு பெரிய ஒரு ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் வந்து
ஒரு சீப் ரைட்ல நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் வேற நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அக்ஷய் 50 அப்படின்ற இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம்னுடைய ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ல 50% டிஸ்கவுண்ட் கிடைச்சிடும். சோ இப்போவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் பின் கமெண்ட்ல இருக்கிற அந்த லிங்கில் கிளிக் பண்ணி குக்கு எஃப்எம் விசிட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, திருப்பி வீடியோக்கு வாங்க. நம்பர் 3, கேபிட்டலிசம் ஆல்வேஸ் வின்ஸ். கேபிட்டலிசம் தான் அப்படிதான், அதுல வந்து ஒரு சிலர் மட்டும் தான் டாப்ல இருக்கும். யாருக்காவது மெரிட் இருக்குன்னா, இன்டெலக்ட் இருக்குன்னா, பவர் இருக்குன்னா அவர் வந்து டாப்ல எத்திடும். இந்தியாவில் கூட இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அதாவது டீப் டவுன் ஸ்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒரு டேலண்ட் காரணத்தால டாப்பஸ்டா மாறிடுச்சு அந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் இருக்கு. அதாவது நம்ம கையில அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்குன்னா நம்மளால அவ்வளவு டாப்பா மாற முடியும். அந்த மாதிரியான ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் தான் இங்க இருக்கு. ஆனா யார் கையில பணம் இல்லையோ அவர் என்ன சொல்லுது தெரியுமா, பணக்காரர் எல்லாருமே வந்து நல்லவர் கிடையாது, அவர் எல்லாருமே ஃப்ராடு தான், அவரை வந்து இந்த மணி எல்லாம் ஏர்ன் பண்ணியது ஃப்ராடு மெத்தடில் தான், நம்ம ஃப்ராடா மாறலைன்னா பணம் ஏர்ன் பண்ண முடியாது இந்த காலத்துல, இந்த மாதிரி எல்லாம் கிளைம் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நிஜமா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே யாரு யூஸ் பண்ணிட்டு தெரியுமா, யாருக்கு தன்னால முயற்சி பண்ண முடியலையோ, ஆனா யாராவது முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னா அவர்கிட்ட யாருக்காவது ஜலசி இருக்குன்னா அந்த வாயில இருந்துதான் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும். ஆனா இவர் இதெல்லாம் யோசிக்க மாட்டார். அதாவது யார் கையிலாவது பணம் இருக்குன்னா அவர் அவரோட டைமையும் எனர்ஜியும் பொட்டன்ஷியலும் எல்லாமே நல்லா யூஸ் பண்ணியிருக்கு. அவனோட உழைப்பினுடைய பலனே தான் அவர் கையில் இருக்கிற பணம். அவர் அவருடைய எல்லா டேலண்டையும் கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்க. அதல்லாத எல்லாரை போலயும் டைம் வேஸ்ட் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணியவர் கிடையாது. தன்னுடைய ட்ரீம் அடையறதுக்கு முயற்சி பண்றதுக்கு இடையில ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா கூட அவர் அங்க நிக்கல, அவர் அங்கே இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா மற்றவரெல்லாம் என்ன பண்ணிட்டுன்னா ஒரே ஒரு வாட்டி ஃபெயில் ஆகும் போது அங்கேயே ஸ்டெக் ஆகி போச்சு. யார் இந்த ஒரே ஒரு ஃபெயிலியர் நின்று போறாங்களோ அவர் என்ன யோசிக்கும் தெரியுமா, நான் வந்து ஏன் தோட்டு போயிட்டாங்க, நான் என்ன சேஞ்ச் கொண்டு வரணும், நான் இனி எந்த மாதிரி முயற்சி பண்ணணும், இதை பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டேன். அதுக்கு பதிலா யார் கையில பணம் இருக்காங்களோ அவர் எல்லாமே ஃப்ராடு தான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிடுவா. இது வந்து பெரிய ஒரு பிளைண்ட் ஃபேத் தான். லூசர்ஸ் வில் ஆல்வேஸ் ஹேட் தி வின்னர்ஸ், பட் தி லூசர் ஹூ இஸ் அம்பிஷியஸ் வில் ஹேட் தி வின்னர் ஈவன் மோர். அதனால உங்களுக்கு உங்களோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லாய் வாழ்றவர் மேல ஜெலசி வைக்க கூடாது, அவரை பத்தி மோசமா யோசிக்க கூடாது. நீங்க இந்த மாதிரி தான் யோசிக்கணும். அதாவது அவருக்கு என்ன விட என்ன டேலண்ட் இருக்கு, நான் செய்யறதுல இருந்து வித்தியாசமா அவர் என்ன செய்தது, இந்த மாதிரி எல்லாம் தான் நாம யோசிக்கணும். அவருடைய எல்லாம் சக்சஸை பார்த்து நீங்க ஜெலஸா இருக்க கூடாது. நீங்களே வந்து அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா மாறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்பர் 4, பிரிங் பேக் தி ட்ரெடிஷன். ஒரு கல்ச்சரே இங்க இருந்து இல்லாம போயிடணும்னா அதுக்கான டெக்னிக் என்ன தெரியுமா, அதனுடைய ஹிஸ்டரியை வந்து டேமேஜ் பண்ணணும். அதாவது ஹிஸ்டரியில இன்டர்பிரட் பண்ணி அதை வந்து டேமேஜ் பண்ணிடணும். அப்போ வந்து அந்த கல்ச்சரே டேமேஜ் ஆயிடும். புதுசா பிறக்க போற எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் வந்துடும். அவருக்கு வந்து என்னுடைய கல்ச்சர் என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிடும். அதாவது இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆன்செஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அவரெல்லாம் வீக் பர்சனாலிட்டிஸ் தான், அவரெல்லாம் ஃப்ராடு தான், அவர் நல்லவர் கிடையாது மோசமானவர் தான், நம்ம முன்னாடி வாழ்ந்தவர் எல்லாமே கெட்டவர் தான், இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி வாழ்ந்தவருக்கு எல்லாம் நிறைய பிளைண்ட் ஃபேத் இருந்தது, அவருக்கு சயின்டிபிக் நாலேஜ் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். முன்னாடி வாழ்ந்தவர்ல இருந்து நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேன், அவர் கையில எதுவுமே இல்லை நமக்கு கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தான் அவரை விட பெரியவர், நம்ம தான் அவரை விட நாலேஜ்ஃபுல், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் நமக்கு கிடைச்சிட்டே இருந்தா நாம எல்லாம் எப்படி யோசிச்சுட்டு தெரியுமா, நம்ம ஆன்செஸ்டர்ஸ் யாருமே சரியில்லை, நம்ம அப்பா அம்மா கூட சரியில்லை, இந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து நம்ம பேரண்ட்ஸ்னுடைய ஐடியாலஜி கூட நம்ம ஒத்துக்க மாட்டேன், அவரெல்லாம் சரியில்லை, அவரெல்லாம் ஃப்ராடு தான், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துடும். நாம வந்து நம்ம ஆன்செஸ்டர்ஸ் எல்லாருமே எனிமியா பார்க்க ஆரம்பிச்சிடும். முன்னாடி எல்லாம் எங்கேயாவது வார் நடந்துருச்சுன்னா அதுல வந்து சரண்டர் ஆகக்கூடிய ஆளுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவருடைய ஃபேமிலி நேம் அவருடைய நேமில் இருந்து நகுத்திடும். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ஒரு ஊக்கம் உற்சாகம் போயிடும். அதுக்கப்புறம் அவரை என்ன வேணா பண்ண முடியும். அதனால நம்ம ரொம்ப கவனம் வச்சுக்கணும். நம்ம ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் பிளேம் பண்ற மாதிரி யாராவது ஏதாவது சொல்லி இருக்குன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன்னா அதை கம்ப்ளீட்டா நம்ப கூடாது. நம்ம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்பர் 5, அவர் பெர்செப்ஷன் ஷேப்ஸ் அவர் ரியாலிட்டி. இந்த காலத்துல நம்ம பொலிட்டிக்கல் லீடர்ஸ், நம்ம பேரண்ட்ஸ், அதே போல நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே இவரை எல்லாருமே பிளேம் பண்றது ஒரு நேச்சுரல் கல்ச்சரா மாறி இருக்கு. நான் ஒரு விக்டிமா வாழ்றேன்னா சொசைட்டி எனக்கு ஏதாவது ஒரு ரிவார்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து சொசைட்டில யாராவது ஹீரோவா இருக்குன்னா அவருடைய வாய்ஸ் தான் எல்லாரும் கேட்டுடும். ஆனா இன்னைக்கு யார் கையில மைக் இருக்கு தெரியுமா, விக்டிம்ஸ்னுடைய கையில தான் மைக் இருக்கு. அதாவது நம்ம சொசைட்டில பவர் கான்பிடன்ஸ் இதை பத்தி எல்லாம் சொல்ற கையில எல்லாம் மைக்கே இல்ல. யார் கையில மைக் இருக்கு தெரியுமா, எனக்கு அது இல்ல, எனக்கு இது இல்ல, என்னோட லைஃப் இந்த மாதிரி ஆயி போச்சு, அவரு சரியில்லை இவரு சரியில்லை, இதுதான் எங்கேயும் சொல்லிட்டு இருக்கு. ஒரு வின்னர்னுடைய வாயிலிருந்து ஏதாவது கேட்கறதுக்கு இந்த சொசைட்டில ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல.
வீக் பர்சனாலிட்டிஸ்னுடைய வீக்னஸஸ் அவர் பிளேம்ஸ் இது மட்டும்தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதனால சொசைட்டி கூட அந்த மாதிரி டியூன் ஆயிருக்கு. நாம ஒரு வின்னரா மாறணும்னா வின்னர்ஸ்னுடைய வேர்ட்ஸ் தான் நம்ம கேட்கணும். ஒரு வின்னர்னா என்ன? சிச்சுவேஷன்ஸை பிளேம் பண்ணி வாழ்றவர் கிடையாது. சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிடணும் இது தெரிஞ்சவர் யாரோ அவர் தான் வின்னர். நம்பர் 6, மை இமோஷன்ஸ் டோன்ட் டிடெக்ட் மை ஆக்ஷன்ஸ். நம்ம நம்முடைய இமோஷன்ஸை எதுவுமே உள்ளே சப்ரஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நமக்கு வரக்கூடிய எல்லா இமோஷன்ஸையும் அதே போல் எக்ஸ்பிரஸ் பண்ணவும் கூடாது. அடாச்சி, அப்போ நம்ம என்ன பண்ணிடும்? நம்ம இமோஷன்ஸை சேனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. உங்களுடைய இமோஷன்ஸ் நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோ. அதே போல் உங்களுக்கு லாட்ரி கிடைச்சாங்க, உங்களுக்கு ரொம்பவும் ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் உங்களுடைய இமோஷன்ஸ் உங்களுடைய பர்சனாலிட்டி மேலே ஹைஜாக் பண்ணக்கூடாது. அதாவது உங்களுடைய பர்சனாலிட்டியே மறந்து நீங்கள் இமோஷன்ஸ் பின்னாடி போகக்கூடாது. ஒரு பர்சனுக்கு வந்து லைஃப்பில் அடிக்கடி ஹாப்பினஸ் வந்துடும், அடிக்கடி துக்கமும் வந்துடும், ஃபெயிலியரும் வந்துடும், சக்ஸஸும் வந்துடும். இது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். இதில் தான் நம்ம பர்சனாலிட்டி இருக்குது. நம்பர் 7, ஆல்வேஸ் ஹாவ் த பேக் ஆஃப் யுவர் லவ்ட் ஒன்ஸ். உங்கள்கிட்ட நான் ஒரு சத்தியம் சொல்ல போகிறேன், உங்களுக்கு பிடிச்சாலும் இல்லைனாலும் நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ், லவ்வர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு இருக்குன்னா அவர் கூட நீங்கள் எப்போவுமே ஃபைட் பண்ணிட்டு இருக்குன்னா உங்களுடைய அந்த ரிலேஷன் 100% டேமேஜாக இருக்குன்னு தான் என்னோட சாரம். அந்த ரிலேஷன் வந்து டாக்ஸிக்காக இருக்குது, அந்த ரிலேஷனே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு ரிலேஷனில் உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்காங்களோ அந்த பொறுப்பெல்லாம் கரெக்டாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் அதனோட சாரம். உங்களுக்கு அவரை பிடிக்கலன்னு தான் சாரம். லவ்வினுடைய டெஃபினிஷன் வந்து அன்கண்டிஷனல் அப்படிதான். ஆனால் இப்போ வந்து எல்லா ரிலேஷனுக்குள்ளேயும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து செல்ஃபிஷ்னஸ் தான் லவ், அந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன் வந்திருக்கு. மாடர்ன் டிவி ஷோஸ், யூடியூப் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு என்ன காமிச்சு கொடுக்குறது தெரியுமா? உங்களுடைய ஒரு டியர் அண்ட் நியராக இருக்கிற யாரையாவது பிராங்க் பண்ணுறது, ட்ரால் பண்ணுறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. நம்ம ஆளுகளை வந்து நம்ம பிராங்க் பண்ணுறாங்க, ட்ரால் பண்ணுறாங்க, இதெல்லாம் டிவி ஷோவில் நல்லா இருக்கும், ஆனால் லைஃப்ல இதெல்லாம் நல்லா இருக்காது. எல்லாரையும் பிராங்க் பண்றதெல்லாம் இன்னைக்கு என்டர்டெயின்மெண்டா மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ரியல் லைஃப்லயும் பண்ணி ரொம்பவும் கஷ்டம் வருது. ஆனா நம்ம ரியலா என்ன பண்ணிடணும் தெரியுமா? நமக்கு யாருக்கிட்டாவது லவ் இருக்குன்னா ரெஸ்பெக்டும் வேணும். ஆனா இதுக்கு உங்களுக்கு முடியலன்னா அவர் கூட ஃபைட் பண்ணாது இருக்கணும், அப்படியாவது பண்ணணும், அவரை அக்செப்ட் பண்ணணும். இந்த நியூ ஜெனரேஷன்ல நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெயின் குவாலிட்டி என்ன இருக்கணும் தெரியுமா? எல்லாரையும் அக்செப்ட் பண்ண முடியணும். உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும்னு விருப்பம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்குமே அவருடைய ஒப்பீனியன் சொல்றதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. நம்ம வந்து நம்ம ஒப்பீனியன் தான் பெருசு அந்த மாதிரி நினைக்க கூடாது. இந்த மாதிரி நம்ம ஒப்பீனியன்ல நம்ம இருக்கு, மற்றவருடைய ஒப்பீனியன்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கல, பிளேம் பண்ணிட்டு இருக்குன்னா அந்த ரிலேஷனே வேஸ்ட் தான். இதுல இருந்து உங்களுக்கு ஹாப்பினஸே கிடைக்க மாட்டேன். டிவி ஷோல எல்லாம் இருக்கிற மாதிரி உங்க லைஃப்ல வேணும்னு நீங்க விரும்பிட்டேன்னா அது ஒரு ஷோ தான், அதை பார்த்து எல்லாருமே கை தட்டிடும். ஆனா நம்ம லைஃப் வந்து ஒரு டிவி ஷோ கிடையாது. டிவி ஷோல ஒரு வாட்டி தான் நடக்கும், ஆனா லைஃப்ல அந்த மாதிரி நடந்துட்டே இருந்தா அந்த ரிலேஷனே டேமேஜா போயிடும். நம்ம சுற்றி எல்லாருமே இருக்கும், ஆனா அதுல ரிலேஷன் இருக்காது. நீங்க தனியா வாழ்ற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருக்கிற மாடர்ன் கல்ச்சர்ஸை வந்து நம்ம லைஃப்ல ஏத்துக்கும் போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மாடர்ன் கல்ச்சர்ஸை நம்ம ரொம்பவும் திங்க் பண்ணி தான் அக்செப்ட் பண்ணணும். இதனுடைய மீனிங் முன்னாடி இருந்து எல்லாமே நல்லது அப்படி கிடையாது, ஆனா இப்போ இருக்கிறதும் எல்லாமே நல்லது கிடையாது. நாம என்ன பண்ணணும்னா நம்ம லைஃபுக்கு எது தேவைன்னு நாம யோசிச்சு தேவை இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ரொம்பவே கவனம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.